வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். இன்னைக்கு வந்து ஒரு புத்தக ரிவ்யூ. ஸோ அது எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த புக்கு தான். ஸோ ஆர்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற பெயரை கேட்டுனே வந்து நம்ம வந்து இது வந்து இராணுவத்தை சம்மந்தப்பட்ட ஒரு புக்கா, ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிற புக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து சமீபத்தில் இந்த பேட்டரி டே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இலான் மஸ்க் அவர்கள் வந்து நடத்தினார் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்காக நிறைய செய்திகள் சேகரிக்கிறதுக்கு நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் அவர்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே அவர் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது அது ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு குறைந்த விலையில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து 5 வருஷம் கழிச்சு நான் கொண்டு வந்துடுவேன் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து இன்னும் நாங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு அவர் மேலே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, லைவ் சேனல்லே வந்து இந்த ஆர்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற அந்த புக்கை வந்து சேனல்லே வந்து லைவாக காமிச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க்கை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியல. அவர் வந்து இந்த புக்கில் சொன்ன நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுவார். அவர் வந்து 5 வருஷம் சொல்லுவார், ஆனால் 3 வருஷத்துலேயே காரை கொண்டு வந்துடுவார். அப்படி கொண்டு வரும்போது ஷேர் ஹோல்டர்ஸை, காம்படிட்டர்ஸை, அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸை எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த புக் ஆர்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற புக்கில் வந்து சொல்லியிருக்கு. அதை தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லைவ்ல சேனல்ல சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோடைய ப்ரிஃபேஸ், அதாவது இந்த முன்னுரையிலேயே வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற அந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்துடைய தலைவர் மார்க்கஸ் பேனாஃப், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கும் போது இண்டஸ்ட்ரியில் நிறைய சாஃப்ட்வேரில் பெரிய பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஜயன்ஸ் இருந்தாங்க. ஆனால் நான் இதில் எங்கே ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற புக்கில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை நிறைய ஃபாலோ பண்ணி தான் வந்து நான் ஜெயித்தேன். அதை வந்து நான் லைஃபுக்கும் அப்ளை பண்ணேன், நான் பிஸ்னஸுக்கும் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற புக்கு வந்து எழுதப்பட்டது வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி சன் சு அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற இராணுவ தளபதி எழுதினார். அவர் வந்து சீனா நாட்டுக்காரர். ஸோ அவர் வந்து எழுதுனது எல்லாமே மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸில், மிலிட்ரியில் இராணுவத்தில் ஒரு போர் வந்தால் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து புக்கில் எழுதியிருக்காரு. அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அது வந்து வெறும் போருக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிடையாது. எல்லாருமே வாழ்க்கைக்கும் பயன்படுத்தலாம், கெரியருக்கும் பயன்படுத்தலாம், பிஸ்னஸ்லையும் பயன்படுத்தலாம், ஸ்போர்ட்ஸ்லையும் பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த துறையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கு இதுக்காக தான் நான் வந்து இந்த ரெண்டு உதாரணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு 10 விஷயங்கள் பற்றி மட்டும் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த புக்கை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ ஒரு 10 விஷயங்கள் லைஃபுக்கும் பிஸ்னஸுக்கும் நமக்கு உபயோகமாக இருக்கிற ஒரு 10 விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறாரு. ஸோ அது என்ன இமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு போருக்கு போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு உணர்வு ரீதியாக, ஒரு உணர்ச்சி பூர்வமாக தயவு செய்து முடிவெடுக்காதீங்க. அது பிரச்சனையில் தான் போய் முடியும். ஸோ உங்கள் உணர்வுகள், உணர்ச்சிகள் இதையெல்லாம் விலக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து முதல்ல முடிவெடுங்க, போருக்கு போகணுமா வேண்டாமா. அப்படியே நீங்கள் போருக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கனாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இந்த இமோஷ்னலாக வந்து இன்வால்வ்டாக இருக்காதிங்க, அதை விலகிடுங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இல்லாட்டி கண்மூடித்தனமாக போருக்கு போய் நம்ம அடி தான் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு சன் சு அவர்கள். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுகிறாரு. அது என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போருக்கு போகிறதாக இருந்தால் முதல்ல ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஏன் அப்படின்னா, போர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாலியாக இருக்காது, ஒரு இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அதாவது நீங்கள் போகிற இடத்துல கல் மண், கடல், புயல், வெயில், மலை அப்படின்னு கரடு முரடான பாதைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் சந்திச்சாகணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ரிஜிடாக இருக்கணும், இந்த இடத்துல எனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஏமாற்றம் அடைவீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் கூட அவரே கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பில்டிங் இருந்தது அப்படின்னா அது வந்து பூகம்பம் வரும்போது அந்த பில்டிங் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய இழப்புகள் வரலாம். ஆனால் அதே பில்டிங் பக்கத்தில் ஒரு மரம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மரம் வந்து ஒரு பெரிய புயல் வந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தினால் வளைஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மரம் வந்து புயலுக்கு அப்புறம் கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கும். ஸோ அந்த வளைந்து கொடுக்கும் தன்மை, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து அடாப்ட் பண்ணும்போது,
ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இதுவும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பொருந்துற ஒரு விஷயம் தான். அடுத்தது வந்து ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை வந்து இப்போ ஜெயிச்சிட்டாங்க போரில் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று விஷயங்கள்மாக நடக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சின்ன இராணுவம் வந்து ரொம்ப கிரியேட்டிவான ஒரு வேலைகளை செஞ்சுருப்பாங்க அப்படிம்பாரு அப்படிங்கிறாரு. ரெண்டாவது ஸ்கில்டு இராணுவமாக இருப்பாங்க, ஸ்கில்டு ஆர்மி, அதாவது திறன்களை வளர்த்துருப்பாங்க. மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுடைய நோக்கம் வந்து தெளிவாக இருக்கும். இந்த போருக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படிங்கிற அந்த நோக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை தான் வந்து பர்பஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு எந்த எப்படிப்பட்ட இராணுவமாக இருந்தாலும் சரி, பெரிய இராணுவங்களை அவர்களால் வெற்றி கொள்ள இயலும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ நாலாவது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணுறாரு ஆத்தர். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு போரில் போய் ஜெயிச்சிட்டிங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் தயவு செய்து எதிரி நாட்டு படைகளை கொடுமைப்படுத்தாதீங்க, குறிப்பாக அந்த மக்களை வந்து சித்திரவதை பண்ணாதீங்க, அவங்கள வந்து நீங்கள் ஒழுங்காக நடத்துங்க அப்படிங்கிறாரு. ஸோ எதிரி நாட்டு படைகளையே வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னா, உங்களுடைய படைகளையும் நீங்கள் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி நீங்கள் பார்த்துக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க, விசுவாசத்துடன் இருப்பாங்க. ஸோ நம்மளும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அடிக்கடி நம்ம இந்த பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தெரியும், ஒரு பெரிய கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை வந்து வாங்கும்போது அந்த வாங்கப்படுற நிறுவனத்தில் இருக்க ஊழியர்கள் வந்து, இவங்க நம்மளை வந்து வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்மளை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிருமோ அப்படின்ட்டு நிறைய யோசிப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் அவங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே வந்து லாயலாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு உண்மையான வெற்றி. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போருக்கு போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய எதிரி யார் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான ஒரு பார்வை இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த எதிரி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பாதி நேரம் நம்ம எதிரின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நம்ம எதிரியாகவே இருக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாதி நேரம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் எதிரியாக இருப்பாங்க. ஆனால் இதை வந்து அவர் ஒரு நெகட்டிவ் சென்ஸில் சொல்லலை, அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் சொல்கிறாரு. ஸோ இதை ஆத்தர் வந்து இன்டர்பிரேட் பண்ணுற ஆத்தர் வந்து இதை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும். ஸோ அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து இந்த கோர்ஸ் படிம்பாரு, அந்த பையன் வந்து வேற ஒரு கோர்ஸ் படிக்கிறேன்பா. ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நோக்கம் ஒன்று தான், ரெண்டு பேருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசினாலே வந்து பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ இந்த எல்லாத்துடைய நோக்கம் வந்து சரியாக இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்காம தான் வந்து போருக்கே போவோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுடைய எதிரி யார் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா, பாதி பேர் உங்களுடைய எதிரியே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னா, போரில் போய் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் மற்றும் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் போருக்கு போகும்போது போரில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா, டைமிங். அந்த டைமிங் கரெக்டாக இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். பட் அதுக்காக டைமிங் கரெக்டாக இல்லைனாலும் ஜெயிக்கலாம். அது எப்படின்னா, உங்களுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம வந்து இந்தியாவே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி இ காமர்ஸில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக சொல்லப்படுற நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட். ஒரு இந்திய நிறுவனமாக தொடங்கினாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட் வந்து இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இந்திய நிறுவனங்களும் வந்து இ காமர்ஸ்குள்ளே வந்தாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க வரும்போது டைமிங் கரெக்டாக இருந்தது. மக்களுக்கும் இன்டர்நெட்னா என்னென்னு தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டோடைய வளர்ச்சியும் இந்தியாவில் அந்த டைமில் வேகமாக இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து அமைஞ்சு வரும்போது அவங்களால பெரிய அளவில் ஜெயிக்க முடிஞ்சுது. பட் அவங்களுக்கு அதில் சவாலே இல்லையா அப்படின்னா, மக்கள் எதுவுமே வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி. இந்தியர்களுக்கு இ காமர்ஸ்னாலே இன்னும் பழகலை. அப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் முதல்ல கார்டில் பணத்தை பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நாங்கள் டெலிவர் பண்ணுவோம்னா நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ தான் ஃப்ளிப்கார்ட்டுடைய அற்புதமான ஸ்ட்ராட்டஜி வெளியே வருது. என்னென்னா, உங்கள் பொருளை நீங்கள் கையில் வாங்கிக்கோங்க, வாங்கினதுக்கப்புறம் பே பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு வராங்க. ஸோ அதை தான் வந்து சன் ட்சு அவர்களும் சொல்கிறார். என்னென்னா, என்விரான்மெண்ட் கண்டியூசிவாக இருக்கணும், குறிப்பாக அது அப்படி இல்லைனாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸோட உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அடுத்தது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது என்னென்னா, ஃப்ரூகல் ஆக்ஷன்ஸ். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீடியாவாகட்டும்,
நிறைய இடத்துல போர் போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரிய அளவில் பொருளாதார இழப்பு இருக்கும், அதையும் தாண்டி பெரிய அளவில் மனித உயிரிழப்பு அதிகமாக இருக்கும். அப்போ எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசாமல் இந்த போரை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ, போர் நடக்காமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி அதையும் தாண்டி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போ இதையெல்லாம் தாண்டி ஃபஸ்ட் இதெல்லாம் யோசிக்கணும், இதையெல்லாம் தாண்டி நீங்கள் போருக்குள்ளே போயிட்டீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே சிக்கனமாக இருக்கணும். ஸோ சேதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கணும், இல்லை சேதம் வந்து இல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் உலகாகட்டும் கெரியரில் ஆகட்டும், நிறைய டைம் வந்து நம்ம எடுக்கிற சில வேலைகள் வந்து தேவையில்லாமல் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பணமே இல்லாமல் வந்து அதிகப்படியான ஒரு செலவு செய்வாங்க. ஸோ பிஸ்னஸில் வந்து அதே மாதிரி வந்து ஒரு சிக்கனமாக இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு இடத்துல ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு தேவையில்லாத ஒரு மார்க்கெட்டிங் சில நேரத்தில் செய்யறதுக்கு நேரிடலாம். ஆனால் அது வந்து ஒரு பின்னாடி வந்து பெரிய அளவில் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரூகல் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. எப்பவுமே உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய செலவுகளில் சிக்கனமாக இருங்கள். ஸோ ஃப்ரூகல் அப்படின்னா இந்த சிக்கனம், அதுதான் அதனுடைய மீனிங். ஸோ இதுவரைக்கும் கேட்டே வந்தவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு புரியும், அது என்ன அப்படின்னா, ஸோ இவர் வந்து கடைசி வரைக்கும் போரில் போரை அவாய்ட் பண்ண சொல்கிறாரா இல்லை போர் சண்டை பிடிக்க சொல்கிறாரா அப்படின்னா, இவர் சன் ட்சு என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்ச வரைக்கும் போரை அவாய்ட் பண்ண தான் சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல தலைவன் வந்து போரில் ஜெயிக்கிறவன் கிடையாது, ஒரு நல்ல படைத்தளபதி வந்து போரை ஜெயிக்கிறவன் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் போரையே தடுக்கிறவன் தான் வந்து ஒரு சிறந்த ஒரு தளபதி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து புக்கு ஃபுல்லாக பேசியிருப்பார் சன் ட்சு. ஸோ அப்போ இவங்க கடைசி வரைக்கும் சண்டை பிடிக்கிற பற்றி அவர் சொல்லலையானா ஒரு இடத்துல சொல்கிறாரு. அது எங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதிரியை சுற்றி நீங்கள் சண்டை பிடிக்கணும் கிடையாது, ஆனால் எதிரி உங்களை சுற்றி நின்றுட்டாங்க, நீங்கள் தப்பிக்கிறதுக்கே வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய முழு எனர்ஜி முழு வீச்சில் நீங்கள் வந்து போரில் ஈடுபடணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் ஒரு ஃபோக்கஸில் ஒரு வெறியில் நீங்கள் வந்து சண்டை பிடிங்க, அப்போ தான் நீங்கள் உங்களால் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே உங்களை எதிரிகள் வந்து உங்களை சரௌண்ட் பண்ணால் தான் நீங்கள் இப்படி வந்து வேலை செய்யணும் கிடையாது, அதற்கு முன்னாடியே நீங்கள் அதே மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பயிற்சியிலேயே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து ரியல் லைஃப்பில் அற்புதமாக பொருந்தும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் வந்து நம்ம முழு வீச்சில் இறங்குறோம். அப்படி பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக முழு வீச்சில் தான் இறங்கணும், தவறே கிடையாது. எனர்ஜி ஆகட்டும், ஃபோக்கஸ் ஆகட்டும், எஃபர்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம உள்ளே போடணும். ஆனால் அதையும் தாண்டி அப்படி ஒரு சூழலே வராமல் இருக்கணும். அதற்கு வந்து நம்ம எப்போவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எப்போவுமே எஃபர்ட் போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு அருமையான ஒரு கருத்து, எனக்கு பர்சனலாக ஒரு பிடித்த ஒரு கருத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னும் ரெண்டு விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், சின்ன விஷயங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போருக்கு போகிற இடத்துல சில வீரர்கள் ஆர்வ கோளாறுல இருப்பாங்க. அது என்னென்னா, ஒரு ஊரை போய் தாக்கும்போது அந்த ஊரில் வந்து பெரிய மதில் சுவர்கள் இருக்கும், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, உள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது, அந்த பக்கம் யார் இருக்குன்னே தெரியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓவர் எந்தூசியாசம், ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவாங்கன்னா, மதில் சுவரெல்லாம் தாண்டி ஏறி போய் அந்த பக்கம் குதித்து சண்டை பிடிக்க போவாங்க. ஆனால் அவங்க பயங்கரமாக ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பாங்க, பயங்கரமாக நம்ம வந்து அடி வாங்கிடுவோம், அடி வாங்கிட்டு பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கவனமாக இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவுசெய்து மதில் சுவரை வந்து உடனடியாக தாண்டாதீங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு ஓரத்தில் அந்த சுவரை முதல்ல உடைங்க, அதுக்கப்புறம் உள்ளே நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதில் சுவரை உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக முயற்சி செய்யுங்க, ஒட்டு மொத்தமாக உள்ளே குதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ரியல் லைஃப்பில் ஆத்தர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது மலைச்சு நின்றாதீங்க, பெரிய பிரச்சனை வரும்போது உணர்ச்சி பூர்வமாக அந்த பிரச்சனையை அணுகாதீங்க, முதல்ல அந்த பிரச்சனையை வந்து உடைங்க, பிரேக் இட் இன் டு பீசஸ், முதல்ல பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுங்க. அப்படிங்கும்போது ஒரு முழு பிரச்சனையும் வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நல்லவராக இருங்க, பட் அதற்காக வந்து கூட கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நல்லவராக இருங்க அப்படிங்கிறாரு. இவர் ஆக்சுவலாக என்ன மீன் பண்ண வராரு, அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கையை வச்சுட்டு கடைசியில் உங்களுடைய படைகளை நீங்களே காட்டி கொடுத்துடாதீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நேர்மையாகவும் இருக்கணும், அதே டைமில் மெச்சூரிட்டியாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இதை ஆத்தர் எப்படி வந்து
இன்டர்பிரேட் பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள், ஸோ உங்களுடைய குழந்தைகள் வந்து தவறு செய்யும்போது நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருக்காதீங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் செல்லம் கொடுக்கணும், ஸோ ரெண்டையும் வந்து குழப்பிக்காதீங்க, ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குழப்பிக்காதீங்க அப்படின்ட்டு இதை வந்து இவர் வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறாரு. ஸோ நம்மளும் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ எந்த இடத்துல எப்படி இருக்கணும், ஸோ வந்து அதற்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியோடு நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம், பட் நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த புக்கை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரே நாளில் கூட படித்து முடிக்கலாம். பட் ஆத்தர் ஆகட்டும், இந்த உலகளவில் இந்த புக்கு ரிவ்யூ பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நாங்கள் வந்து வருடக்கணக்கில் படிச்சுட்ருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கி படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் திருக்குறள் மாதிரி தான் இந்த புக்கு. ஸோ உலக லைஃப் லாங்காக எப்போவுமே எல்லா காலங்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு நூலாக தான் நானும் இதை பார்க்குறேன், நம்ம திருக்குறள் மாதிரி தான். ஸோ திருக்குறளுக்கு எப்படி பல பேர் வந்து உரை எழுதியிருக்காங்களோ புரிஞ்சிருக்கிறாங்களோ, இந்த புக்கை வந்து தாமஸ் ஹெயின் அப்படிங்கிறவருடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் வந்து நல்ல பரிச்சயமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த புக்குக்கும் நானும் அதனுடைய லிங்கையும் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.